அவருடைய அன்பினால நிரப்பப்படுங்க தேவ ஜனங்களே. ஒரு மனவனந்த ரகமனக வலக தீரமா உரிந்த ரகமனக வலக தர மனக தீரமனக வலக தரமா. ஹலலூயா. ஆண்டவரே, மனாந்திரமான இந்த உலகத்தில் ஆண்டவரே எங்களுக்கு வயல் வழியாய் வாட் மாற்றி வைக்கிறதான தேவன். ஓ ஹலலூயா. வனாந்திரமான பாதைகளில் தகப்பனே வயல் வழியை வைத்திருக்கிறதான தேவன். ஓ நீரூற்றுகளை வைத்திருக்கிறதான தேவன். வனாந்திரத்தில் என்ன இருக்கு? அவர் நயங்காட்டி அழைத்து சொல்வது எதற்காக தெரியுமா? ஏசு 40 நாள் உபவாசம் பண்ணுவதற்கு 40 நாள் இரவும் பகலும் ஆவியானவர் ஆவியானவரால் ஆவியானவரால் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. ஆவியானவரால் வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஓ ஹலலூயா. வனாந்திரத்திற்கு நம்மை கொண்டு போகிறார் அப்படின்னாக்கா அங்கே வார்த்தை இருக்கு, வயல்வெளி இருக்கு, நீரூற்று இருக்கு. ஆகார் ஒரு நீரூற்றை கண்டா. எங்க பார்த்தா? அவளுடைய பாதங்கள் கடியிலே பார்த்தா. ஆபிரகாமோடு இருக்கிறப்ப அந்த நீரூற்றை பார்க்கல தேவ ஜனங்களே, ஆனா அவ வனாந்திரத்திற்கு போனப்ப அதை பார்த்தாள். ஓ ஹலலூயா. வனாந்திரத்தில் அவளுடைய கண்கள் கர்த்தரை நோக்கி பார்த்தது. ஓ ஹலலூயா. வனாந்திரமான அனுபவம் நல்லது, நல்லது. ஏன்னா அந்த நேரத்தில் நாம் அவரை நோக்கி பார்ப்போம். ஹலலூயா. வனாந்திரத்தை வயல்வெளியாய் மாற்றுகிறதான தேவன். ஓ ஹலலூயா, ஹலலூயா. இந்த இடத்துல இருக்கிறார் வனாந்திரமான உலகில். ஓ ஹலலூயா.
உங்க பாதத்தை பற்றி பிடிச்சுக்கிட்டேன் ஆண்டவரே. எதுக்காக? உங்க சத்தத்தை கேட்பதற்காக. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அவ எங்க உட்கார்ந்திருந்தா? கர்த்தருடைய பாதத்தை. நீங்க உட்கார்ந்து கொள்ளுங்க தேவ ஜனங்களே. அவருடைய பாதத்தை இறுக பற்றி பிடிச்சுக்கிட்டா. ஹல்லேலூயா. 1000 பேர் என் பக்கத்துல விழுந்தாலும் அது என்னை அணுக போவது கிடையாது. ஹல்லேலூயா. பாதத்தை பற்றி கொண்டேன் சொல்லுங்க தேவ ஜனங்களே. உம் சத்தத்தை கேட்கின்றேன். அழைத்து செல்கிறார். எங்க வனாந்திரத்துக்கு மாத்திரம் அவர் நயங்காட்டி என்ன, நீங்களும் நானும் வரமாட்டோம் தெரியும், ஆசை காட்டி ஜால்ரா பண்ணி ஆண்டவர் அழைத்து செல்கிறதான தேவனா இருக்கிற. அதனால இருக்கிற உங்களுடைய சூழ்நிலையை குறித்து மேன்மை பாராட்டுங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ அதை எப்போவுமே மேன்மை பாராட்டுங்க. ஏதாவது ஒரு சுகவீனமாக இருந்தாலும் ஆண்டவரே இதுக்காக நன்றின்னு சொல்லுங்கள். பிசாசு வைக்கப்பட்டு போவான். ஏதாவது ஒரு ஃபெயிலியரோ எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே இதுக்காக நன்றி, இதுலேருந்து நீங்கள் என்னை தப்புவிக்க போகிறீங்க அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் கன்ஃபெஷனை நீங்கள் வெளியே சொன்னீங்க அப்படின்னாக்கா கர்த்தர் உங்களை தப்பு வச்சிருவார். ஹல்லேலூயா. பிசாசை வெக்கப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம உயிரோடு இருக்கிறது எதுக்கு? ஒன்று, ஆண்டவருடைய பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ணணும். அடுத்தது என்னத்துக்கு? நம்ம பிசாசனுடைய நாமத்தை, பிசாசனுடைய பெயரை வெக்கப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதுக்காக தான்
உயிரோடு ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு புதிய பாடலை நம்ம கற்றுக்கொள்வோம். எனக்கு அது புதிய பாடலாக இருந்தது. அது அந்த நாட்களில் நான் கற்றுக்கொண்டேன். ஒரு ரெண்டு நாளாக அதை திருப்பி 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 ரொம்ப அருமையான வார்த்தைகள். ஆனந்த ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். இது இந்த 1ஆம் தேதியில் நம்ம பாடணும். இந்த வார்த்தைகள் ரொம்ப அருமையான வார்த்தைகள் தேவ ஜனங்களே. இது ரொம்ப எளிமையான ராகம் தான். நீங்கள் முதல் ஸ்டான்ஸாவை கற்றுக்கோங்க. 2வது ஸ்டான்ஸாலேருந்து எங்களோடு கூட நீங்கள் பாட வேணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவருடைய வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. ஆமென். பாராளும் வேந்தன்
அருமையான ஒரு வார்த்தை, பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் தருவார். இந்த உலகத்தில் நமக்கு ஒன்று ரொம்ப முக்கியமானது தேவை அப்படின்னாக்கா உடனே உடனே என்ன ஆகிடுவோம், டென்ஷன், கமோஷன், கன்ஃபியூஷன் வந்துடும். ஆண்டவர் சொல்கிறாரு, பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் எப்போ கொடுப்பார் அப்படின்னாக்கா அவருடைய சத்தம், அவருடைய துணி நமக்கு கேட்டுக்கொண்டே இருக்க வேணும். நம்முடைய பாதை அவருடைய பட்சத்தில் நாம் திருப்புவோம். நான் வேதத்தில் ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கு, ஆதியாகமம் 37:15, அவன் வனாந்திரத்தில் சுற்றி திரிஞ்சிட்டு இருந்தானா, யார், யோசேப்பு. யோசேப்பு வனாந்திரத்தில் அப்படியே சுற்றி திரிஞ்சிட்டு இருந்தான். எங்கள் வீட்டுக்கு போய் அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு மனிதன் அந்த இடத்துல வந்தான், அவனுடைய பேர் கொடுக்கப்படல, அவன் எந்த ஊர், யார், என்ன, ஏது, ஒன்றுமே தெரியாது. ஒரு மனிதன் அந்த வனாந்திரத்துக்கு வந்தான். நீ என்ன பார்த்துக்கிட்டு இருக்க, என்ன தேடுற அப்படின்னு கேட்பான் யோசேப்பை பார்த்து. யோசேப்பு உடனே, என்னுடைய சகோதரர்களை நான் தேடுறேன் அப்படின்மா. உடனே அந்த மனிதன் சொல்லுவான், உன்னுடைய சகோதரர்கள் தோத்தானுக்கு நேராக போனாங்க அப்படின்னு காட்டி கொடுப்பான். அந்த மனிதன் யார், எவர், அவருடைய பெயர், ஊர் எதுவுமே குறிப்பிடப்படலை. உங்கள் வாழ்க்கையிலையும் அப்படி தான் நடக்கும். கர்த்தருடைய பட்சத்தில் நீங்கள் திருப்பப்படணும் அப்படின்னாக்கா ஊர் பேர் தெரியாத யாரோ ஒருத்தர் நடுவில் குறுக்கலை வருவாங்க, வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ஒருவேளை அதுக்கப்புறம் சிறைச்சாலையின் அனுபவமாக இருக்கலாம், ஆனால் கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் அவன் எதிர்பார்க்காத ஒரு காரியம் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நடந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை தேடுகிறாய் அப்படின்னு கேட்டார். எதை தேடுகிறாய், உங்களை பார்த்து என்ன பார்த்தும் கேட்பாங்க. ஒருத்தவங்க யாராவது வருவாங்க, நீ என்னத்தை தேடிக்கிட்டு இருக்க, அந்த பக்கமாக போ, அதுதான் ஆண்டவருடைய வழி அப்படின்னு சொல்லி காமிச்சு கொடுக்கறதுக்கு ஒருத்தர் உங்கள் வாழ்க்கையில் வருவாங்க. ஹல்லேலூயா. அதுதான் பதறாத வாழ்வு, சிதறாத மனம் யாருக்கு கொடுப்பார், பரிசா நமக்கு கொடுப்பார் அவரை பற்றி பிடிக்கும் பொழுது. ஹல்லேலூயா. யாராவது ஒருத்தர் நிற்பாங்க வழியில் நின்று, வழி இதுவே அப்படின்னு காமிக்கிறதுக்கு ஒருத்தர் நிற்பாங்க. ஹல்லேலூயா. அதை உணர்ந்தவர்களாக பாடுங்க தேவஜனங்களை. யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு வாக்கு கொடுத்ததான தேவன் யோசேப்பை கைவிடலை. ஹல்லேலூயா. யோசேப்பை கைவிடலை. உங்களுக்கு வாக்கு கொடுத்ததான தேவன், உங்களுடைய பெற்றோர்கள் ஆண்டோருக்குள்ளே இருந்திருப்பாங்கன்னா அவங்களுக்கு வாக்கு கொடுத்ததான தேவன் உங்களை கைவிட மாட்டாங்க. ஹல்லேலூயா. உங்களை விட்டு போயிட மாட்டாங்க. ஆமென். யாக்கோபு நடுங்கிடுவானோ, ஹல்லேலூயா. யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணை. ஆக்கமுக்கு மால்வை வளைப்போ, ஆண்டவர் மார்பில் சுகிப்போ. சொல்லுவோமா, யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணை. ஆமரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மார்பில் சுகிப்போ. பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவனருள்வார். தேவாதி தேவன், சிறை வாழ்வை மாற்றி போடுகிறதான தேவாதி தேவன், உங்களை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த பெரிய தெய்வத்தை நாங்கள் வணங்குகிறோம். நல்ல தெய்வத்துக்கு முன்பாக நாங்கள் திண்டனிட்டு பணிகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. இந்த வேளையில் நம்முடைய காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் எடுத்து வைத்துக் கொள்வோம். இம்மட்டுமாய் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தில் நிறைந்தவர்களாய். ஹல்லேலூயா. ஒரு பாடல் பாடப்படும் பொழுது உங்கள் காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் இந்த வேளையில் செலுத்துங்க. எழும்பி நிற்போமா. இதே பாடல்ல அடுத்த ரெண்டாவது மூணாவது வரிகளை நாம் பாடும் பொழுது உங்க காணிக்கைகளை நீங்க செலுத்துங்க.
ஒலிக்கும். எல்லாரும் சேர்ந்து பாடிக்கிட்டே ஆனந்த துதி ஒலி கேட்கும். ஆமென். ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும். அல்லேலூயா. ஆராத காயங்கள் ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும். ஆற்றி தேற்றும் நல்லாது போற்றி பாதம் பணியோம். சொல்லுங்க நீங்க. ஆராத காயங்கள் ஆரோக்கியம் அநாதி தேவன் அடித்தளம் பாரில் அநாதி தேவன் அடித்தளம் பாரில் அநாதையாவதில்லை. ஆனந்த துதி ஒலி கேட்கும். சம பாகங்களை அதிக அதிகமாக நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த விதைக்கப்பட்டிருக்கிறதான விதைகள் உமது பிள்ளைகளுடைய கரங்கள் அதிக அதிகமாக பழகி பெருகட்டும். அவருடைய மாப்பிசைகிற தொட்டியை நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்களுடைய போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிங்களுடைய பிள்ளைகள் சுகித்திருக்கட்டும். வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் அவர்கள் ஒருவருக்கும் எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. உங்கள் கிருபையுள்ள கரமானது கூட இருக்கட்டும். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த மாதத்தில் நமக்கு பிளஸ் டூ எக்ஸாம்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வேளையில் அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். இந்த மார்ச் மாதம் முழுவதும் பிளஸ் டூ பிளஸ் ஒன் டென்த் ஸ்டாண்டர்ட் எழுதுகிற எல்லா பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிறதான எல்லா மாணவர்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இந்த வேளையில் நாங்கள் உங்கள் பாதத்தில் வருகிறோம். அநேக
பாரங்கள் ஒரு சில பெற்றோருக்கு உண்டு. ஓ ஹாலே லூயா, ஆண்டவரே பிள்ளைகளுக்கு இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து போடுங்க. ஒரு பிரின்சிபல் சொன்னாங்க, எங்கள் ஸ்கூலில் இருக்கிறதான பிள்ளைகள் ஆங்கிலம் பேசவே வரல சரியா அப்படின்னாங்க. பேச வரல, எழுத படிக்க தெரியல அப்படின்னாக்கா எக்ஸாம் எப்படி எழுத முடியும்? கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யுங்க, பிள்ளைகளுக்குரியதான ஞானத்தினால நிரப்புங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நீங்கள் தாங்க, பிள்ளைகளை நீங்கள் பிடிச்சு கொள்ளுங்கப்பா. உங்கள் கிருப கூட இருக்கட்டும், உங்கள் நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரமபிதாவே. We are going to enter into the communion. எனக்காக சிலுவையிலே மரித்து உயிரோடு கூட எழும்பின என் ஆண்டவராகிய இயேசு எப்பொழுதும் நல்லவர். இந்த வேளையில் என்ன பாவங்கள், குற்றங்கள், குறைகள் உங்கள் வாழ்க்கை இருந்தாலும் அதை ஆண்டவருக்கு முன்னால் அறிக்கை பண்ணி சரி பண்ணுங்க. நம்மை நாமே நிதானித்து பார்த்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். இந்த கம்யூனியன் எடுக்கும்போது ஆண்டவரே இன்னும் அதிகமாக ஜபிக்க, இன்னும் அதிகமாக வேதம் வாசிக்க நான் உங்களை இடத்துல வேண்டுகிறேன், கேட்கிறேன். ஆண்டவர் இதை தர அவர் ஆவலாக இருக்கிறார். வேணுன்றவங்க ஆமேன் அப்படின்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இன்னும் தேவ மகிமையில் நிரம்பி இருக்க, உங்களுக்காக பிட்கப்பட்டதான இயேசுவின் சரீரம், உங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசுவினுடைய ரத்தம். கம் ஃபார்வர்ட் இன் டூ லைன்ஸ் அண்ட் ரிசீவ் ஃப்ரம் த டேபிள் ஆஃப் த லார்ட். See you.
தாவீதின் கூடாரத்தில் வந்து ஜெபிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். இயேசுவே, தேவ மகிமை இவர்களை மூட கடவுது. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருப்போம். எவ்ரிவன் கீப் தேங்கிங், கீப் பிரேசிங் தி லார்ட் ரைட் நவ். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஊழியம் செய்கிறவர்கள், செக்ஷனல் லீடர்ஸ், கேர்சல் லீடர்ஸ், கேர்சலில் பங்கு பெறுகிறவர்கள் கரங்களை உயர்த்திங்க. ஆல் தோஸ் ஆஃப் யூ ஹூ ஆர் பார்ட்டேக்கிங் இன் கேர்சல்ஸ், க்ளோரி அப்பான் தீஸ் பீப்புள், கவர்ட் இன் யுவர் கிளவுட். வி தேங்க் யூ ஃபார் திஸ் டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ். வி ப்ரைஸ் யூ ஃபார் யுவர் டிவைன் க்ளோரி இமர்ஸ்ட் இன் யூ, immersed in you, clothed in you, covered in you. How lovely you are. உட்கார்ந்து கொள்ளுவோம், உட்கார்ந்து கொள்ளுவோம். Thanks, marvelous Lord Jesus. Hallelujah, hallelujah. யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே, அமரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் அமரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மார்பில் சுகிப்போ. பதராத மனமும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே, அமரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மார்பில் சுகிப்போ. That's lovely. யாக்கோபு நடுங்கி மனமும் பரி
ஆகாய விண்மீன் ஆண்டவர் ஆபிரகாம வெளியில கூட்டிட்டு வந்து நட்சத்திரத்தை பார்க்க சொன்னார். இதை என்ன முடியுமா? முடியலையே ஆண்டவரே, இப்படியாக உன்னுடைய சந்ததி இருக்கும்னு சொன்னார். இந்த வேளையில இதே வார்த்தையை அப்படியே கிளைம் பண்ணுங்க. ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் என்னுடையது, ஆகாய விண்மீனாய் என்னுடைய சந்ததி பெருகும், என் மூலமாக சந்திக்கப்படுகிற ஆத்துமாக்கள் பெருகுவார்கள், இந்த சபையிலே ஆத்துமாக்கள் பெருகுவார்கள், ஆகாய விண்மீனாய் பெருகுவார்கள். Like the stars in the sky, we shall increase. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும், ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் பாசம் பெரிது, மங்காத புகழுடன் வாழ்வோ, மாட்சிப்பெற்றுயர்ந்திடுவோமே. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் பாசம் பெரியதே, மங்காத புகழுடன் வாழ்வோ, மாட்சிப்பெற்றுயர்ந்திடுவோமே. குருவிடமாட்டோம் குன்றிடமாட்டோம், கரையில்லா தேவன் வாக்கு, கூட குறுகிடமாட்டோம் குன்றிடமாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. Yes Lord, குறுகிடமாட்டோம் குன்றிடமாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் of glory always covereth your people, never leave,
Never forsake. Never forget. Never depart. This anointing, this baptism is unto you. இந்த மகிமையிலே மூழ்கி இருப்பாயாக சபையே. இந்த தேவ வல்லமையிலே நிரம்பி இருப்பாயாக சபையே. உன்னை மூடி இருக்கிற தேவ மேகம், உன்னை மூடி இருக்கிற தேவ சமூகம், everything. Thank you, Jesus. Thank you, Lord. We thank you, Jesus. We thank you, Jesus. We thank you, Jesus. Lift up your hands and sing it to him. And speak in unknown tongues for a minute. Lift up your voices. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி மாமே ஒரு சில அறிவிப்புகளை மாத்திரம் நான் சொல்லிடுறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. நமக்கு போன மாதம் முழுவதுமாக விபிஎஸ் குறித்து நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். விபிஎஸ் வந்து ஏப்ரல் கடைசி வாரத்தில், அதாவது 21லேருந்து 27ஆம் தேதி வரைக்கும். இப்போ நாங்கள் விசாரித்து பார்த்ததில் ஒரு சில பிள்ளைகள், ஒரு சில ஸ்கூல்ஸ்க்கு நிறைய பிள்ளைகளுக்கே பார்த்தீங்கன்னாக்கா 29ஆம் தேதி தான் அவங்களுக்கு வந்து பள்ளிகள் மூடுறாங்க. அதனால் வந்து நாங்கள் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஏப்ரல் கடைசி வாரத்தில் வைக்கலாமா இல்லை மே 1st week வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அது அடுத்த வாரத்தில் நாங்கள் கன்ஃபார்ம் டேட் நாங்கள் சொல்லிடுவோம். மே 1st week இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஏப்ரல் 1st week இருக்கலாம். இதற்கு எங்களுக்கு ஆசிரியர்கள் நிறைய பேர் தேவை, ஆங்கிலத்துக்கும் தேவை, தமிழுக்கும் தேவை. அதனால் உங்கள்கிட்ட இன்றைக்கி நம்ம சண்டே ஸ்கூல் டீச்சர் இன்சார்ஜ் சிஸ்டர் ஏஞ்சல் அண்ட் ஷர்மா அவங்க வந்து விசாரிப்பாங்க, கேட்பாங்க, பேசுவாங்க. அதனால் நீங்கள் உங்களுடைய காரியங்களை நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் அவங்கள்ட்ட இந்த நாட்களில் நீங்கள் அவைலபிளாக இருக்கும்படியாக பார்த்துக்கோங்க. இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்கணும், இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்கணும். இது ஒரு பெரிய ஊழியம், சிறுவர்களுக்காக செய்யப்படுகிறதான ஊழியம். ஆங்கிலத்திலும் தமிழ்லையும் நமக்கு டீச்சர்ஸ் தேவை. அதனால் அவங்க வந்து கேட்குறப்ப நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த
பரிசுத்த ஓய்வினாலிலும் கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மற்றும் இந்த ஆராதனை நேரடி ஒளிபரப்பில் பங்கு பெறுகிற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு தான் இந்த ஆராதனைக்கு முதல் முறையாக வந்திருப்பேன் சொல்வீர்களாகில் உங்கள் கரங்களை உயர்த்தும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு தான் இந்த ஆராதனைக்கு முதல் முறையாக வந்திருப்பேன் சொல்வீர்களாகில் கரங்களை உயர்த்தும்படி அன்போடு கூட கேட்கிறோம். கரங்களை தட்டி நாம் அவர்களை வரவேற்போம். இவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, நீர் கொண்டு வந்த அருமை பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் ஆண்டவர் அருமையான பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும் அப்பா. ஸ்தோத்திரம். இந்த நாளிலேயே நம்முடைய பிள்ளையோட கூடமுடைய கரம் தங்கியிருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள உதவி செய்யுங்க. எல்லா துதிக்கு நம்மகிமை எல்லாவற்றும் கேர் எடுக்கிறோம். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இன்று மாலை நமக்கு வழக்கம் போல் 6:30 வேதப்பாட வகுப்பு இருக்கும். 2 சாமுவேல் புத்தகத்திலிருந்து தொடர்ந்து தேவன் நம்மளோட கூட பேசி கொண்டிருக்கிறார். வருகிற வியாழக்கிழமை காலை 10 முதல் 1 வரை நீங்கள் போதகரை சந்திக்கலாம். இதுவரை போதகரை சந்திக்காமல் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் போதகரை சந்தித்து ஆலோசனை மற்றும் ஜெபம் பெற்றுக்கொள்ளும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். 2019 தேவன் நமது சபை மூலமாக கொடுத்த தரிசனத்தின்படி இந்த நாளிலே சில கோல், அதாவது கோல்களை வைத்திருக்கிறோம், லக்குகளை வைத்திருக்கிறோம். இதை நாங்கள் வாசிக்கிறேன். இந்த லக்கு அட்டைகளை பெற்றுக்கொண்டவர்கள் கரங்களை உயர்த்தும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நிறைய பேர் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கு. உங்கள் ஏரியா தலைவரிடம் அதை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் இது சபை போதகருக்கு மாத்திரமல்ல, உடன் ஊழியருக்கு மாத்திரமல்ல, இது உங்களை சார்ந்தது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமேன். ஒவ்வொரு விசுவாசிக்கும் சபையின் லக்குக்கு பங்கு உண்டு. இதற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நான் வாசிக்கிறேன், இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் இந்த அட்டையை வாங்கி கொண்டு தனி ஜெபங்களிலே ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நமது சபையிலே இந்த வருடம், அதாவது இறுதிக்குள்ளாக, 19 இறுதிக்குள்ளாக 12,000 நாம் சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி நாம் லக்கு வைத்திருக்கிறோம். இந்த 12,000 என்பது லேசான காரியம். இதற்கு மேலேயும் தேவன் அதிகமாக செய்வார் நீங்கள் செயல்படும் போது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. இதற்காக ஜெபியுங்கள். அது மாத்திரமல்ல, 500 சபை மெம்பர்ஷிப் நமக்கு இருக்கும்படி, அங்கத்தினர்கள் இருக்கும்படியாக லக்கு வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து தேவன் சபையை பெருக செய்து கொண்டு லக்கு வைத்திருக்கிறோம். அதற்காக, ஏன்னால் உங்களுக்கு இதில் பங்குண்டு லக்கு வைத்திருக்கிறோம். சபை இதற்காக ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, 200 பராமரிப்பு குழுக்கள் நாங்கள் வைத்திருக்கிறோம். இதற்காக தொடர்ந்து செபியுங்கள். பராமரிப்பு குழு தான் சபை வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். அது மாத்திரமில்ல, 80 தலைவர்கள் நிச்சயமாக கர்த்தர் உருவாக்கி தருவார். அதற்காக நாம் தொடர்ந்து முயற்சி எடுக்கப் போகிறோம். இதற்கான வகுப்புகளிலே நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமில்ல, 50 பராமரிப்பு குழுக்கள், அதாவது குழுக்கள் இந்த நாளிலே உண்டாக்க நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். நாம் எல்லாம் சேர்ந்து இதற்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென் சொல்லுவோமா? அது மாத்திரமல்ல, நம்மளோட கூட இணைந்து ஊழியம் செய்கிற 15 லீடர்கள் உருவாக நாம் இலக்கு வைத்திருக்கிறோம். அதற்காக நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இதை ஒவ்வொருவரும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் தனி ஜெபங்களிலே நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு வெள்ளிக்காலை 10:00 முதல் 1 வரையில் நமக்கு தொடர்ந்து ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமை மேலே தெலுங்கிலும் மற்றும் தமிழிலும் நடந்து கொண்டிருக்குது. தரைத்தளத்திலே ஆங்கிலம் மற்றும் இந்தி பேசுவதற்காக நடந்து கொண்டிருக்கு. இந்த ஜெபங்களிலே நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, வெள்ளிக்கிழமை இரவு ஜெபம் நமக்கு இருக்கிறது. அநேக தெய்வ பிள்ளைகள் இந்த இரவு ஜெபத்தில் வந்து கலந்து கொள்கிறார்கள். தேசத்திற்காக, சபைக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய குடும்ப ஆசீர்வாதத்துக்காக தொடர்ந்து ஜெபம் ஏறெடுக்கப்பட்டு கொண்டிருக்குது. யாரோ ஜெபிக்கிறார்கள், நாம் வீட்டில் இருக்கலாம் என்று சொல்லி நினைக்கிறார்கள். உங்களுக்கும் இதில் பங்கு உண்டு. நீங்கள் இதில் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். என்னுடைய சபை எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போது இங்கே வருகிறவர்கள் ஒருத்தரும் வேலை இல்லாமல் இருக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, இங்கே வருவர்களுக்கு குடும்பங்கள் ஏற்பட வேண்டும், குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும். அல்ல, வேலை இல்லை என்ற இந்த பிரச்சனை வெளியில் இருக்கலாம், ஆனால் சபைக்குள்ளே இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணும், இந்த நீங்கள் வேலை தேடி அலைந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த சபையிலே வேலை வாய்ப்பு மையம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை தெரிவிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, நல்ல குடும்பங்கள் அமைய சபையின் மூலமாக
குடும்பங்கள் ஒழுங்கு செய்யப்படுகிறது. நல்ல துணை வாழ்க்கை துணையை கர்த்தர் கொடுப்பார். இந்த இடத்துல திருமண பதிவு மையம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதிலே உங்கள் பதிவுகளை பதிவு செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். செவ்வாய் மற்றும் புதன் நாட்களிலே இந்த பதிவு மையங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதில் நீங்கள் பயன்பெறும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். சபையில் இந்த ஒவ்வொரு ஆராதனை முடிவிலும் ஞானஸ்தான வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஞானஸ்தான வகுப்பிலே மூன்று செக்ஷனாக பாடம் நடத்தப்படும். அது மாதிரி நாலாவது வாரம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்களுக்கு கிடைக்க நாங்கள் முயற்சிக்கிறோம். இதில் பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். வாலிப ஆராதனை வருகிற 9ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6:30 நடைபெறும். உங்கள் வாலிப பிள்ளைகளை இதில் உற்சாகப்படுத்தி கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். உன் பலனை அதிகரித்துக்கொள் என்று அறிந்துகொள் என்று சொல்லி தலைப்பிலே இந்த வாலிப ஆராதனை இருக்கும். பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி மற்றும் உங்கள் நண்பர்களை இதில் அறிமுகப்படுத்தும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இது முதல் வாரமாக இருக்கிறபடியால் இந்த ஆராதனை முடிவிலே கட்டிட நிதி காணிக்கை எடுக்கப்படும். அதற்கு ஆயத்தமாக இருக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஜெபிப்போம். நன்றி தகப்பனையும் நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். இந்த நாளிலே தேவன் எங்களோடு கூட நீ பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். நம்முடைய வார்த்தையை அனுப்பி ஒவ்வொருவரும் இந்த உயிர்ப்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு கரத்துக்குள்ளாக எங்களை கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, கர்த்தருடைய வார்த்தையை நாம் கரம் தட்டி வர இருப்போம். மார்ச் 6ஆம் தேதி நமக்கு விசேஷித்த உபவாச நாட்கள் 40 நாட்கள் ஆரம்பமாகிறது. ஒரு வேளையாகிலும் உபவாசம் இருந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. சபை இந்த வளாகத்திலே ஜேஎஸ் ஹாலில் தமிழில் ஜெபம் நடக்கும். இங்கிலீஷ் ப்ரேயர், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி காங்கிரிகேஷன் வில் காங்கிரிகேட் அட் த கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ரேயர் ஹால் ஃபார் ப்ரேயர். 40 நாட்கள் அது தொடர்ந்து இந்த ஜெபங்கள் நமக்கு நடக்க இருக்கிறது. இதனுடைய முடிவிலே 3 நாட்கள் குட் ஃப்ரைடே சனிக்கிழமை, அடுத்தது உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடுகிற அந்த 3 நாட்களிலும் விசேஷித்த கூட்டங்கள் நம்முடைய சபையில் வைத்து நடைபெறும். ஒரு பெரிய அறுவடையை ஆண்டவர் நமக்கு கொடுக்க இருக்கிறார். கூட இருக்கீங்களா? எஸ் ஆமேன், ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ளவர்கள் பின் வர்ற நாட்களில் என்ன நடக்க போகிறது அப்படின்றத இப்பவே பார்க்க முடியும். Those who are இப்படி having faith, they can see விசுவாச கண்களினாலே, with the eyes of faith. அமேன், ஸ்தோத்திரம். இந்த வேளையில் நாம் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்கலாம். எல்லாரும் எழும்பி சங்கீதம் 16:11 வாசிக்கலாம். தமிழில், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. கைஸ் ஆன் த ஸ்லைட், வாட் ஆர் யூ டூயிங்? யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் ஆல்ரெடி. திரும்பவும் ஒரு தடவை தமிழில் வாசிக்கலாம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆங்கிலத்தில், இன் இங்கிலீஷ், யூ வில் மேக் நோன் டு மீ த பாத் ஆஃப் லைஃப், யூ வில் ஃபில் மீ வித் ஜாய் இன் யுவர் பிரசன்ஸ், வித் இட்டர்னல் பிளஷர்ஸ் அட் யுவர் ரைட் ஹேண்ட். Amen. Once again, you make me known to me the path of life, you will fill me with joy in your presence, with eternal pleasures at your right hand. Amen. Lift up your right hands and sing and speak in tongues, glorify the Lord. Give me much more bass, and I need a good sound here. Oh, hallelujah. For a minute we are going to speak in tongues.
like the sound of many waters. திரளான தண்ணீர்களுடைய இறைச்சலை போல கர்த்தரை துதிக்கிற துதி இருக்கிறது, இருப்பதாக. எப்பொழுதும் மக்களாக எங்களை நிரப்பி பாதுகாத்துக் கொள்ளுவீராக. உம்முடைய அன்பு கயிறுகளினால் எங்களை நிரப்பி மூடிக்கொள்ளுவீராக. நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் அப்பா. எல்லோரும் சேர்ந்து சொல்லோ, உட்கார்வோம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர். உம்முடைய சமூகத்திலே பரிபூரண ஆனந்தமும் வலது பாரிசத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு. You make known to me the path of life. You will fill me with joy in your presence, with eternal pleasures at your right hand. இந்த வசனத்தினுடைய முதல் வியாக்கியானத்தை 1 தேதி உங்களுக்கு கொடுத்தேன். The first phase of this verse I gave it on the 1st. 1 தேதி வந்திருந்தவங்க கை உயர்த்தி காமிங்க. Those who came on the 1st of the month. நிறைய பேர் வந்திருந்தீங்க. சில பேர் வரவும் இல்லை. பக்கத்தில் இருக்கிறவங்க, தூரத்தில் இருக்கிறவங்க கூட கண்டிப்பாக 1 வந்துருங்க. Those who are near or far off should come to this meeting. அந்த செய்தியை நான் இந்த வேளையில் ரிப்பீட் பண்ணுறதுக்கு இல்லை. கர்த்தர் இன்றைக்கு காலையில் பேச விரும்புகிற வார்த்தைகளை அவர் பேசுவார். Today morning, the word that the Lord speaks, let him speak. இந்த வசனத்துக்கு சில வசனங்கள் முன்னால் நம்ம வரும்போது 16:8 வாசிக்கும் போது, When you read 16:8, முன்பாக வைத்திருக்கிறேன். ஒவ்வொருத்தரும் விரும்புறோமோ விரும்பலையோ, ஒவ்வொருத்தரும் எதையோ முன்னால வச்சிருக்கிறோம். Today, whether we like or not, we have someone before us. It is a involuntary act that you have set somebody. யாரையோ ஒருத்தரை முன்னால் நீங்கள் வச்சிருக்கிறீங்க. இன்றைக்கி அப்படி வைக்கக்கூடியதான உலகத்தில் பொதுவாக முன்னால் வைக்கக்கூடிய ஒரு 3 காரியங்களை தொட்டுட்டு ஆண்டவர் நம்மோடு கூட தொடர்ந்து பேசுகிற காரியங்களுக்கு போகிறோம். We are generally going to see 3 things which people usually keep in their forefront and then we are going to proceed into the word. முதல் இதை வாசிங்க, Proverbs 21, நீதிமொழிகள் 21. Wine is a mocker and beer a brawler. Whoever is led astray by them is not wise. திராட்சரசம் பரியாசம் செய்யும், திராட்சரசம் அமளிப்பண்ணும், மதுபானம் அமளிப்பண்ணும், அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல. அவங்க மதியை இழந்து விட்டார்கள். மதுபானம் அமளிப்பண்ணும், குடிக்கிறவங்க எதை முன்னால் வச்சிருக்கிறாங்க? Those who drink, what do they keep in their forefront? காலையில் எழும்பின உடனே எப்போ வைன் ஷாப் போகலாம்? As soon as they get up, they want to go to the wine shop. முதல் ஆளாக போகிறது அங்கே. As the first person. கடைசி கடை இழுத்து மூடும் போது இவர் தான் அங்கேருந்து வெளியில் வருவார். And when the shop closes, he'll be the last person to get out. வசனம் என்ன சொல்லுகிறது? What does the verse say? அப்போ அவங்க அதை தான் செட் பண்ணி முன்னால் வச்சிருக்கிறாங்க. So he has kept that in front of him. அதை செட் பண்ணி இருக்கிற செட்டிங், the first setting is the setting of wine. நான் இந்த டாபிக் பற்றி பேசினதே இல்லை, ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு பேசும்படியாக என்னை ஏவினார். God wanted me to speak this. அப்போது அது ஒரு மனுஷனை அமளி பண்ணி அவனை கேலிக்குறியாக்கி ஒரு கூத்தாக்கி விடுகிறது. It brings a man astray and then the person who does it is not wise. I read an English poem. This is called The Drunkard and the Pig. It was early last December, as near as I remember. I was walking down the street in tipsy pride. No one was I disturbing as I lay down by the curbing. And a pig came up and lay down by my side. As I lay there in the gutter, thinking thoughts I shall not utter, a lady passing by was heard to say, You can tell a man who boozes by the company he chooses. And the pig got up and slowly walked away. வெளிநாட்டில் நடந்த ஒரு சம்பவம். Something that happened abroad. ஒருத்தன் குடிச்சிட்டு, Person is drinking.
பண்ணி பக்கத்துல போய் படுத்துக்கிட்டான். And he goes and lies down near. அந்த பக்கம் வந்ததான ஒரு பெண் சொன்னாங்க. A woman saw that and she said, குடிக்கிற ஒருத்தனுக்கு பண்ணி தான் friend அப்படினு சொன்னாங்க. A person who drinks is a friend to a pig. இத கேட்ட பண்ணி அங்க இருந்து அவனை விட்டு ஓடி போயிடுச்சு. The pig heard this and it went away from him. குடிக்கிறவனுக்கு பண்ணி கூட ஃப்ரெண்டா இருக்காது. Even the pig won't be friend to the one who drinks. அதுக்கு கூட தெரியுது. Even the pig knows. ஐயோ இவனோட நம்மள வந்து ஈடுபடுத்திட்டாங்க. He has compared us with him. By the company he chooses. And the pig got up and slowly walked away. நம்மளுக்கு இது ஆகாதுப்பா அப்படினு சொல்லிட்டு பன்றி வந்து அந்த இடத்தை விட்டு போய் விட்டது. The pig departed from that place. Proverbs 23:29 நீதிமொழிகள் 23:29 ஐயோ யாருக்கு வேதனை யாருக்கு துக்கம் யாருக்கு சண்டைகள் யாருக்கு புலம்பல் யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள் யாருக்கு இதெல்லாம் நடக்கிறது யாருக்கு வேதனை யாருக்கு துக்கம் குடிக்கிற ஆட்களை பார்த்தா நான் நிறைய பேரை பார்த்து கேட்டிருக்கேன் ஏன் துக்கம் தாங்க முடியல we are not able to bear the sorrow ரொம்ப வேதனை too much of strife குடிக்கிற இந்த ஆல்கஹால் இந்த 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 விதமான இந்த மதுபானம் முதல்ல குடிக்கிறவங்களுக்கு அதை என்ன என்ன ப்ராமிஸ் பண்ணுது நீ குடிச்சா உன் கவலை எல்லாம் மறந்து இருக்கலாம் this alcohol it gives a conception that as soon as you drink it you will forget all your sorrows குடிக்கும் போது எப்படி இருக்குது அவனுக்கு when you drink it when a person drinks it how will it கவலை எல்லாம் மறந்து மெதந்த மாதிரி இருக்குது he will be like in a floating atmosphere ஆனா நான் சொல்லட்டும் but I will say தேவன் கொடுக்கிற திராட்சரசம் அவருடைய பிரசன்னத்தில் தேவ மகிமையில் இருக்கும்போது எந்த கவலையும் பக்கத்தில் வராது when you are there in the presence and glory of god god will take care of all your sorrows அந்த வசனத்தில் வாசிக்கிறோம் நீங்க மதுபானத்தினாலே வெறி கொள்ளாமல் தேவ ஆவியினாலே எப்பொழுதும் நிரப்பப்பட்டு be always full of the spirit always rejoice in him you and i have a vine amen இந்த வைன் இல்லனா என்னை என்னைக்கோ டிப்ரெஷன் ஆழ்த்திருக்கும் அல்லாட்டி நானும் இந்த உஜாலாவுக்கு தான் போயிருக்கணும் ஐ ஹாவ் எ பெட்டர் வைன் தட் கீப்ஸ் மீ அவே இந்த தேவனாகிய என் இயேசு கொடுக்கிற இந்த திராட்சரசம் ரெண்டாவது கொடுக்கிற திராட்சரசம் உலகத்தில் யாராலையும் கொடுக்க முடியாது உலகத்தில் இருக்கிற ஒருத்தராலையும் அதை எடுக்கவும் முடியாது The second wine which God gives, no one can give or take. அது எனக்குள்ளாக தேவன் கொடுக்கிற உங்களுக்குள்ளாக ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம் It is the happiness with Hallelujah. which God gives to you. அவருக்குள்ளான நிறைவு அந்த சந்தோஷம் இருக்குதா The fulfillment கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க It is a joy of the Lord and it is my strength It is my strength ஸ்தோத்திரம் நீதிமொழிகள் 23:30 அப்படியே தொடர்ந்து மதுபானம் இருக்கும் இடத்தில் தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே மதுபானம் இரத்த குணமாய் இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போல நீ அதை பாராதே அது மெதுவாய் இறங்கும் முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும் விரியனை போல் தீண்டும் அது முதல்ல என்ன பண்ணுது உங்களை அட்ராக்ட் பண்ணி முதல்ல இழுக்குது ரெட் கலர்ல அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அது பாம்பு அது உன்னை கொத்தும் ஆல்கஹால் ப்ராமிசஸ் ஹாப்பினஸ் சந்தோஷத்தை கொடுக்கிறதாக அது முதலாவது சொல்லுகிறது ஆனால் இந்த இடத்துல வாசிக்கிற இந்த வசனங்களில் என்னெல்லாம் இந்த மதுபானம் செய்கிற காரியம் உளறல் வேண்டாத வார்த்தைகள் குடும்பத்தில் பிரிவினைகள் பிரச்சனைகள் இப்படிப்பட்ட காரியங்கள் அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறது 55% ரோட் ஆக்சிடென்ட்ஸ் ட்ரிங்கிங்னால வருகிறது Drinking is the third killer in the world after cancer and heart attack. It is the third killer. இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் சில வேளையில் அங்கே தான் எப்படி ஆட்கள் குடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துருக்குறோம் We see some people in the who are acting, they drink. அந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களே சில இசையமைப்பாளர்கள்ட்ட கேட்டேன் என்னாச்சு இந்த இவருக்கு ரொம்ப டேலண்டடான ஆள் தண்ணியில் மூழ்கிட்டார்
asked a few musicians how he was and he had gone into drinking. Na oru keyboard player patti kelvipatten. Heard about a keyboard player. Nalla keyboard vaasikka koodiyavar. Very good instrumentalist. Kudichi kudichi kai shiver aga aarambichiruchu. He drank and drunk and his hands started shivering. Oru kurippitta nerathila kudikkalena kai aatam kaanum. If he doesn't drink his hand will shiver. Miga ela vaisileye அந்த நபர் இறந்து போயிட்டார். சில நாட்களுக்கு முன்னால ஒரு சகோதரி வந்து ஒரு ஜெப குறிப்பை சொன்னாங்க. ஐயா, என் கணவருக்காக ஜெபம் பண்ணுங்க. Pray for my husband. என் கணவர் மது ஊத்தி கொடுக்கிற வேலையை செய்யறார். My husband is pouring wine and giving to the people. பொதுவா சில பேர் சொல்லுவாங்க, ஊத்தி கொடுக்கறவங்க அதுல இருந்து கொஞ்சம் விலகி இருப்பாங்க. They say that the person who gives it, they will be away from it. ஊத்தி கொடுக்கிறவர் இது இவர் உஜாலால கலந்துட்டாரு. But even this person has gone into it. என்னாச்சு? வேலையே போச்சு. He has lost his job. ஸ்டடியா இருந்தா தானே ஊத்தி கொடுக்க முடியும். Only if he was steady, he can pour and give. மதுபானம் எவ்வளவு வேலையை பண்ணுது பாருங்க. How many things this wine does? Those who set their heart on wine. லோத்தினுடைய பிள்ளைகள் ரெண்டு மகள்கள் அவங்க மதுபானத்தை அவங்க அப்பாவுக்கு ஊத்தி கொடுத்துட்டு the two daughters of Lot they தகாத உறவுல ஈடுபட்டாங்க. And they went into unwanted relationship. மதுபானம் வேண்டாத உறவுகள், வேண்டாத அசிங்கமான காரியங்களை ஒரு மனுஷனுக்குள்ளாக ஏற்படுத்துகிறது. Wine will bring in unwanted relationship. தானியேல் 5:4. Daniel 5:4. They drank wine and praised the gods of gold, silver, brass, of iron, of wood and of stone. அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லும் ஆகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். சரியா சொல்லணும்னா அவங்க மதுபானம் குடிச்சு அவங்க என்ன பண்றாங்களா, இந்த தேவர்கள் இல்லாத இந்த காரியத்தெல்லாம் பொம்மை இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றாங்க, புகழ்ந்துகிட்டு இருக்காங்க. பொம்மை எப்படி இருக்குன்னு புகழ்றது யாரு? இப்படிப்பட்ட ஒரு பிரம்மையில இருக்கிற ஆள். பைபிள் அதான் சொல்லுது, தேவனுடைய கோபாக்கினை இந்த ஆட்கள் மேல வந்து இறங்குச்சு. The anger of the Lord came down on these people. கர்த்தர் அந்த இடத்துல வந்து இறங்கி உன்னுடைய ராஜ்யம் இன்றோடு கூட முடிஞ்சது அப்படின்னு அந்த ராஜாவை கவிழ்த்து போட்டார். God came and said, from now on your kingdom is coming to an end. இப்படி மதுபானம் குடிக்கிறவங்க அடுத்து அவங்க கண்களை எங்க செட் பண்ணுவாங்க? Those who drink wine, where do they set their eyes? அது இந்த நேரத்துல ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? Lift your hands for 1 minute and pray. ராபா ஷிபாரபா. எத்தனை பெண்களுடைய கணவன்மார்கள் குடிக்கிறவங்க இந்த இடத்துல இருக்கிறாங்க. How many husbands are in this place drinking? இந்த 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 பீசா சின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால நாங்க முறிக்கிறோம். These works of the devil we curse. எத்தனை குடும்பங்களை இது பிரிச்சிருக்கிறது. ஹalleluya ஹalleluya. உணர்றவங்க, இதனால பாதிக்கப்பட்டிருக்கவங்க சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, எங்க குடும்பத்துல ஒரு மாற்றம் வரணும். Lord, let there be a change in these families. என் கணவன் மதுபானம் குடிக்க கூடாது இயேசுவின் நாமத்தினால. Husband should not drink wine. என் பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினால குடிக்க கூடாது. Children should not yearn for wine. அது நின்று போகட்டும் ஆண்டவரே. தேவ வல்ல மேனாலே நிரப்புங்க நாதா. Fill us with the glory of your presence. Amen. இயேசுவின் நாமத்தினாலே. வாசிங்க தொடர்ந்து Proverbs 23:33. தொடர்ந்து என்ன சொல்லுகிறது? உன் கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும். உன் கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும். யாருடைய கண்கள்? மதுபானம் குடிக்கிறவனுடைய கண்கள். அந்த கான்டெக்ஸ்ட்ல தான் வந்துட்டு இருக்குது. உன் கண்கள் பர ஸ்திரீகளை நோக்கும். Your eyes will see strange sights. Strange women. KJV says, strange women you will look at and you will do perverse things. சில பாவம் செய்கிறவர்கள், விபச்சாரம் செய்கிறவர்களை உன்னுடைய கண்கள் நோக்கி பார்க்கும். உன்னுடைய கண்கள், உன்னுடைய கண்களை நீ சரி பண்ணு. Set your eyes right. நீதிமொழிகள் 22:14. 22:14. The mouth of strange woman is a deep pit. He that is abhorred of the Lord shall fall therein. பரஸ்திரியினுடைய வாய் ஆழமான படுகுழி. கர்த்தருடைய கோபத்திற்கு ஏதுவானவன் அதிலே விழுவான். கர்த்தர் ஒருத்தனை கைவிட்டுட்டா
அவன் எங்கே விழுவான்னா பரஸ்திரீன் இடத்துல விழுவான். If the Lord has wrath on a person, he will fall under the hands of the adulterous woman. நீதிமொழிகள் 5:3 Proverbs. For the lips of the adulterous woman drip honey and her speech is smoother than oil. பரஸ்திரியின் உதடுகள் தேன் கூடு போல் ஒழுகும், அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாயிருக்கும். தொடர்ந்து வாசிங்க. அவள் செய்கையின் முடிவோ எட்டியை போல கசப்பும், இருபுறமும் கருக்குள்ள பட்டையும் போல கூர்மையுமா இருக்கும். கடைசியில அவனுடைய முடிவு என்ன? மரணம். Finally, the result is death. மரணம். இப்படிப்பட்ட சில உறவுகள், தகாத உறவுகள், these kinds of unwanted relations, தகாத நேரத்துல ஆரம்பிக்கும் போது, when it starts at unwanted times, உங்களுடைய வாழ்க்கையை அது பாதிக்கும். It will affect the life. சில மாணவர்கள் இளம் வயசுலயே யாரையாவது காதலிக்க ஆரம்பிச்சிருவாங்க. A few students in their youth stage itself, they start affairs. 13 வயசுலயே. 13-year-old. அப்புறம் தனியா உட்கார்ந்திருக்கும் போது, when they are alone, எப்பவுமே அவ ஞாபகம் தான். They always keep thinking about that person. அவளுக்கு என்ன, அவளுக்கு எதுவும் வாழ்க்கையில ஓடல. That person is not able to run. அவளுக்கு அவனே ஞாபகம் தான். Even that the other person is thinking about this. அது அப்படிப்பட்ட உறவுல விழக்கூடிய வயசு இல்ல, இன்னும் எத்தனையோ வருஷம் இருக்கு. நீ படிச்சு முடிக்கணும், நீ வேலையில செட்டில் ஆகணும், அதுக்கப்புறம் திருமணத்தை குறித்து யோசிக்கலாம். You must finish your studies and then your work. பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும், டீனேஜ் பிள்ளைகளுக்கு காதல்ல விழுறதுக்கு டீனேஜ் வயது அல்ல. ஆமென். அது யாரோட விழ வேண்டியது இருக்கும்? தவறான உறவுகள்ல விழ வேண்டியது இருக்கும். அது யாரோட? சில கிறிஸ்தவ பிள்ளைகள், தம்பிமார்கள், தங்கச்சிமார்கள், கத்தருக்குள்ளாக இல்லாத ஆட்களோடு கூட இப்படிப்பட்ட காதல் உறவுல விழுகிறது உண்டு. Christian brothers and sisters, they get into unwanted relationships. வேதம் இதை அறிவருக்கிறது, தேவன் அதை விரும்பவில்லை. It is abominable before God and the Bible. ஆண்டவர் என்ன சொல்றாரு? 2 Corinthians 6:14. 2 Corinthians 6:14. Do not be yoked together with unbelievers. For what do righteousness and wickedness have in common? Or fellowship, light have fellowship with darkness? அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது? ஆண்டவர் உங்களையும் என்னையும் எப்படி கூப்பிடுறாரு? நீங்களும் நானும் யாரா? How does God call you and me? நீதி, we are righteous, we are light. Amen. எடுத்த உடனே வர மாட்டேங்குது உங்களுக்கு, யோசித்துட்டு இருக்கீங்க. இப்படிதான் ஆண்டவர் சொல்றார். This is how God. ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவர் பார்க்கும்போது தேவ நீதியாகவும் வெளிச்சமாகவும் பார்க்கிறார். God looks us at as righteous and light. இந்த வெளிச்சம் போய் இயேசுவை அறியாத ஒருத்தரோடு கூட உறவிலே சிக்குண்டால், வெளிச்சத்துக்கும் இருளும் மாட்டினா, இந்த நபர் அங்க மாட்டினதுதான். If the light gets caught in darkness, it is forever caught in darkness. தேவன் இதை விரும்பவில்லை. God hates this. தேவன் இப்படிப்பட்ட உறவை அவர் வேண்டாம் என்று சொல்லுகிறார். God does not want this kind of relationship. ஒரு நாள் ஒரு அழகிய பெண் வந்து ரோட்ல போயிட்டு இருந்தாள். A beautiful girl was walking on the road. அவளை பின்தொடர்ந்து அவளுடைய அழகுல மயங்கினதான ஒரு வாலிபன் வந்து பின்னால போயிட்டு இருந்தான். Youth was following her. அப்படியே இவ்வளவு ரொம்ப தூரம் நடந்து போனா, she walked afar. இவன் தன்னுடைய மனதை பறி கொடுத்துட்டான். He சொன்ன மாதிரி அவ மேல அந்த அழகு மேல செட் பண்ணிட்டான், ஹார்ட்டை செட் பண்ணிட்டான். போயிட்டே இருக்கும்போது அவ இருப்பிடத்துக்கு போயாச்சு. அவளுடைய ரூமுக்கு அவ உள்ள போயிட்டா. She went to the place where she was staying. ரூமுக்கு, and he followed. ரூமுக்கு உள்ள போன உடனே முதல்ல தலையில இருந்த டோப்பாவை கழட்டினா. She took away the wig that was on her head. பார்த்தா முடி மொட்டை. It was bald. அடுத்து வாயில போட்டிருக்கிற பல்செட்டை கழட்டினா. She took off the teeth that was in her mouth. அடுத்தது கழட்டுறதுக்கு முன்னால பின்னால திரும்பி பார்த்தா. She looked behind before taking out the third thing. அவன் பார்த்தா, ஐயோ இது பாட்டி. He looked and he thought it was the old ஆளை காணும் பின்னால. He wasn't there. அதான் அழகு மாயை, சௌந்தர்யம் வீண்,
கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். Beauty is deceptive and charm is fleeting, but the woman who fears the Lord is to be praised. ஆண்டவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வாராக. May God protect us. Be away from strange women. என்னதா இருந்தாலும் ஆண் பெண்ணினுடைய உறவு அது நெருப்பு பஞ்சு போல. Whatever be the relationship between man and woman, it's like a fire and cotton. அதுல கண்டிப்பாக ஒரு கண்ட்ரோல் இருக்கு, அதுல ஒரு டிஸ்டன்ஸ் இருக்க வேண்டும். There must be a distance. ஒரு தேவ ஊழியர் சொன்னார், இந்த strange women-னா யாரு? The man of God described this word, strange woman. தமிழ்ல என்ன வார்த்தை சொல்லியிருக்கு அதுக்கு? பரஸ்திரி, strange women. நம்ம யாரோடு கூட, ஆண்கள் பெண்கள் நீங்க யாரோடு கூட நீங்க நல்லா பழகலாம்? Whom can you come in fellowship with? ஆண்கள்னு எடுத்துக்கிட்டா, if we take men, உங்க அம்மா, உங்க சகோதரி, உங்க மனைவி. இதுக்கு மேல ஆட்களோட நட்போட இருக்கலாம், ஆனா நெருக்கமா பழக முடியாது. You can be in fellowship with other people also, but you cannot go as close as you can go with your family. பெண்களுக்கு எடுத்துக்கிட்டா, similarly for girls, உங்க அப்பா, father, உங்க சகோதரன், your brother, அண்ணனோ தம்பியோ, அடுத்தது உங்களுடைய கணவர், அவங்கிட்ட தான் நீங்க நட்பா இருக்க முடியும். Only to them you can be loving. இதுக்கு மேல உறவு போய் விட்டது என்றால், if apart from this this goes, it becomes a strange man strange woman relationship. It is not a healthy relationship. ஆண்டவர் தம்முடைய பரிசுத்தத்தினாலே குடும்பங்களை மூடி கொள்வாராக. ஆமென். கரங்களை உயர்த்தி ஜெபிப்போம். rest on our families. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து கேட்போம். ஆண்டவரே, எங்க கண்கள்ல விபச்சாரம் வரக்கூடாது. வேற ஸ்திரீயையோ வேற புருஷனையோ இச்சையோடு கூட பார்க்க கூடாது. அப்படிப்பட்ட கண்களை மாற்றி போடுங்க. பரிசுத்தமான கண்களை கண்கள்னால நிரப்புங்க. இந்த வேளையில அப்படிப்பட்ட பாவம் உங்களுக்குள்ளாக, இந்த இச்சை என்கிற பாவம் இருக்குமென்றால், இந்த வேளையில இயேசுவின் நாமத்தினாலே, ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா, வேர் அறுக்கப்பட்டு போவதாக. தேவ வல்லமையினாலே நிரம்பி இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆமென். இச்சைக்கு இடமில்லை, வேர் இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆமென். ஆண்டவரே, நம்ம ஆண்டவராகிய இயேசு சிறந்த வைத்தியர். Lord our God is a great doctor. அவர் காரியங்களை சரி பண்ணுவார். He sets things right. அவர் காரியங்களை அவர் நேர்த்தியாய் அமைத்து கொடுப்பார். He establishes things. சில ஆங்கில வார்த்தைகளுக்கு நான் தமிழ் வார்த்தையை படிச்சுக்கிட்டு இருந்தேன். For a few word, English words, I was reading the Tamil equivalents. Doctor ku Tamil vaarthai enanga? Vaithiyar. Ivar sonnar vaithiya nadan appdinar. Dentist ku Tamil vaarthai irka? Pallavan. Lawyer ku irukuda? Kesavan. ஃபினான்ஷியருக்கு தனசேகரன். கார்டியாலஜிஸ்டுக்கு இருதயராஜ், அல்லாட்டி இருதய ராணி. இப்படி அங்கங்க சில காரியங்களை இதனால தான் தமிழுக்கு செம்மொழின்னு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். சில காரியங்களை அங்கங்க செட் பண்ணி வைக்கிறோம். We set a few things here and there. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் பண தேவைகள் உண்டு. In all our lives we have financial needs. மூணாவது நம்ம செட் பண்றது, third thing that we set, பணம், is money, wealth. மூணு W லே வரும். நல்லதா? Wine, women, wealth. இந்த மூன்று காரியங்களை மனுஷன் செட் பண்ணி வைக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இந்த காரியத்தில் நான் பிரியப்படுகிறதில்லை. When a man sets these three things before him, these things I am not pleased with, the Lord says. 1 Timothy 6:10 வாசிங்க. 1 Timothy 6:10. For the love of money is the root of all kinds of evil. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேரா இருக்கிறது. பைபிள் என்ன சொல்லுது? பணம் எல்லாத்துக்கும், எல்லா தீமைக்கும் வேரா இருக்கிறது. பண ஆசை.
சீக்கிரம் பணக்காரன் ஆகணும், குறுக்கு வழியில பணக்காரன் ஆகணும். I must become a rich person in a shortcut. மற்றவங்களை ஏமாத்தி பணக்காரன் ஆகணும். Need to cheat others and then become a rich. ஆண்டவர் சொல்றாரு, God says, இது எல்லா தீமைக்கும் வேரா இருக்கிறது. It becomes the root for all these evils. அதுல போய் மாட்டிக்கொள்ளாதே. Do not be caught in it. ஆண்டவர் சொல்லிருக்கிறார், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். The horse is prepared for the day of the battle. ஜெயம் உன்னுடைய முயற்சியிலன்னு நினைக்காதப்பா. Don't think the victory is because of you. ஜெயம் கர்த்தரால் வரும். It is because of the Lord. முயற்சிகளை எடு. Take efforts. நல்ல ஒரு be a serious worker. Be a joyful worker. நல்ல முயற்சிகளை எடு. ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. ஆண்டவர் சொன்னார், என்னை அன்றி உங்களுக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க. Without me you shall have no other god. Apart from me you shall have. சில பேர் அந்த இடத்துல ஆண்டவரை தேட வேண்டிய நேரத்துல சண்டே மார்னிங், என்ன சார் ஏன் சர்ச்சுக்கு வரல, வேலை இருக்கு பாஸ்டர், ஓவர் டைம் செஞ்சா இன்னும் அதிகமான பணம் கிடைக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நான் இருக்கிற வேண்டிய இடத்துல நீ பணத்தை வச்சுட்ட. The place where I have to be, you have set money, God said. The priorities are wrong. Yeah, கர்த்தர் இருக்கிற வேண்டிய இடத்துல பணம் வந்துருச்சு. The place where God has to be, the money has crept. தவறு வந்துருச்சு, அதை விலக்கி போடு, தேவன் உதவி செய்வார். God will help. அதான் சொன்னாங்க, காந்தி நாட்டுக்காக பாடுபட்டார். நிறைய பேர் இன்னைக்கு காந்தி நோட்டுக்காக பாடுபட்டு இருக்கிறாங்க. எல்லாம் இந்த காந்தி கணக்கிலேயே நிறைய ஓடிக்கிட்டு இருக்குது. பணம் நிறைய பேர் சேகரித்து வச்சிருக்கிற ஒரே ஃபோட்டோ காந்தி தாத்தாவுடைய ஃபோட்டோ. சரி, இது எல்லாத்தையும் பார்த்த சங்கீதக்காரன் அவன் சொல்றான், மீகால செட் பண்ணியிருக்கோம், இந்தந்த ஆட்கள் எல்லாம் செட் பண்ணி பார்த்தோம், all these people I set in my life, இதெல்லாம் லாய்க்கு படல, all these things won't work out. இப்போ ஞான உதயம் வந்துருச்சு. Now he is getting some discretion. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். I have always said the hallelujah. அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியினாலே, since he is at my right hand, நான் அசைக்கப்படுவதில்லை. I will never be shaken. என் கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறார். My God is always before. தாவீதுனுடைய வாழ்க்கையில ஆரம்பத்தில இருந்தே பாருங்க, the life of David from the beginning, ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை, he led a lonely life, ஒரு மேய்ப்பனின் வாழ்க்கை, led a shepherd life. அவர் வாயை திறந்து கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். He opened his mouth and he said, நான் தாழ்ச்சி அடையேன் and I shall not want. ஆடுகளை பாதுகாக்கிறதான இந்த தாவீது. David looked after the sheep. ஆடுகளுக்கு விரோதமாக சத்துருக்கள், கொடிய பிராணிகள் வந்துச்சு. There were many wild beasts that came against me. ஆடுகளாகிய உங்களை தாக்குறதுக்கு கொடிய பிராணிகள், பிசாசாகிய சத்துரு, அவன் தன்னுடைய வாயை திறந்து யாரை விழுங்கலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறான். The devil is waiting to devour sheep like you when he can devour. அந்த நேரத்துல ஊழியக்காரன், at that time the அந்த சத்ருவின் இடத்திலிருந்து ஆடுகளை பாதுகாக்கணும். Pastor must shepherd the sheep. சில வேளையில கஷ்டமான நேரம், இரவான நேரத்துல அந்த சத்ரு வந்து திருட வருவான். In the time of darkness the Satan comes to steal. வாசிங்க 1 சாமுவேல் 17 1 Samuel 17:34. David said, your servant had been keeping his father's sheep. Read it. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. ஆட்டை பிடித்து கொண்டது சொன்னா கவ்வி கொண்டது அதை சாப்பிடுறதுக்காக. ஒரு தடவை சிங்கம், ஒரு தடவை கரடி வந்துச்சு. நான் என்ன பண்ண, அது போகட்டும் அப்படின்னு விடல. வாசிங்க, நான் அதை தொடர்ந்து போய் அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது, என் மேல் பாய்ந்தது ஆட விட்டுட்டு அது என் மேல பாஞ்சது. நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அதை அடித்து கொன்று போட்டேன். இது தாவீதினுடைய அனுபவம். Just the experience of David. ஆட போய் தப்புவிக்க போனா அடுத்தது அந்த கரடி
சிங்கம் மேய்ப்பன் மேலே வந்து பாயும். In order to save the sheep he went, but the beast turned back. ஆனா அந்த சூழ்நிலையிலும் தாவீது நிக்கிறாரு. David is standing in that place. எதனால? Taking his crown. கர்த்தரே எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். Because he has set the Lord before him. அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார். And since he is at my right. சிங்கம் வந்திருக்குது. The lion is there. உங்க பலத்தினால அதை மேற்கொள்ள முடியும். With your strength you can overcome. கரடி வர்றத நான் எதிர்பார்க்கல. I didn't expect the bear. ஆனா கரடியும் வந்துருச்சு. But the bear has also appeared. உங்க பலத்தினால நான் அடிச்சு கொன்று போட முடியும். With your strength I can defeat this bear. சிங்கத்தை கொன்ற கரடியை கொண்ட இப்போ ஒரு பெலிஸ்தியன் முன்னால வந்திருக்கு. Now this Philistine is coming before him. என்ன சொல்றாரு தாவீது? இந்த கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிற இந்த பெலிஸ்தியன் என் தேவனுக்கு முன்பாக ஏமாத்துறோம், நான் யுத்தத்துக்கு போறேன். I am going to war against this Philistine. எல்லாரும் நடுங்கிட்டு இருக்காங்க. Everyone are quaking with Saul. Saul ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காரு. Saul is hiding. அத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள வீரர்கள் போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. கோலியாத்தை பார்க்க முடியல. எக்ஸ்பீரியன்ஸ்டு வாரியர்ஸ் ஆர் நாட் ஏபிள் டு ஃபேஸ் கோலியாத்தை சந்திக்க முடியாது. நாட் ஏபிள் டு ஃபேஸ் கோலியாத். ஆனா தாவீது மாத்திரம் பட் டேவிட் அலோன் நான் போறேன். செட் தட் ஹி வில் கோ. யா வை இவன் ஏன் தேவனுடைய நாமத்தை நிந்தித்து விட்டான்? பிகாஸ் ஹி ஹஸ் அவனுடைய தலையை நான் வாங்கணும். இது யார் எனக்கு உற்சாகம் கொடுத்தா? வேற யாரும் இல்லை, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன். அவர் சொல்றார், என் நாமத்துக்காக நீ போய் அங்க சண்டை போடு, கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். To the Lord belongs the victory. இஸ்ரவேல் தேசத்துல முழுசுலயும் தாவீது மாதிரி ஒருத்தன் கூட இல்லை அங்க கர்த்தரை பார்க்கறதுக்கு. In the whole of Israel was there not any other person to look unto the Lord like David? எப்படி கோலியாத்தை சந்திக்க முடியும்? How to face Goliath? யார் சந்திக்க முடியும்? Who can face Goliath? கர்த்தர் முன்னால செட் பண்ணி இருக்கிறவங்க தான் கோலியாத்தை சந்திக்க முடியும். Only those who set the Lord before them can face Goliath. எவ்வளவு பெரிய எதிரியா இருக்கலாம். How much ever great the enemy may be. இந்த தாவீது சின்ன தாவீது தான். This David was still short. அந்த டைம்ல வேணா குள்ளமான தாவீதா தான் இருக்கலாம். At that time he might have been. ஆனா யார் போய் சந்திக்க சொல்றா? But who is telling him to meet the enemy? தாவீதை ரட்சித்ததான தேவன் நீ போய் சந்தி மகனே என்றார். The Lord who saved David, he is telling him to face the enemy. அதனால தான் பேரு தாவீதின் குமாரன். That is why Jesus got the name the son of Hallelujah. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்து. I have set the Lord always before me. எதிலோ ஒரு முரட்டு தைரியம். ஆண்டவர் போக சொல்லிட்டார், bold courage, let us do it for the Lord. என்ன நடந்தது? What happened next? வசனம் சொல்லுகிறது, அவன் கவன் கல்லை எடுத்து சுழட்டி அந்த கோலியாத் மேல அடிச்சான். He threw the stone on Goliath. கோலியாத் மேல அடிச்சா அது அவனுடைய நெற்றியில பட்டு எப்படி விழுந்தா? முகங்குப்புற கீழே விழுந்தான். It sunk into his forehead and he fell face down. தாவீது அடிச்ச அடியினால கோலியாத்துக்கு காயம் ஏற்பட்டிருந்தா அவன் பின்னால விழுந்திருக்கணும். If David would have struck Goliath, he should have fallen backwards. அது டேவிடுடைய ஷாட் கிடையாது. அடிச்சது ஒரு பக்கம். ஆண்டவர் சொல்றார், தாவீது கவன் கல்ல ரிலீஸ் பண்ணு, பின்னால இருந்து தட்டி விடுறது நானுப்பா. David released the pebble and the person who strikes it more, it will be me. Amen. நீங்க எப்ப முன்னால எப்ப முகங்குப்புற விழுவீங்க? When will you fall face? பின்னால இருந்து எவனாவது தள்ளணும். When someone pushes you from the back. தாவீதுக்காக தாவீது முன்னால இருந்து யுத்தம் பண்றார். கோலியாத்துக்கு பின்னால இருந்து தேவனே அவனை கீழே தள்ளுறார். David is fighting from the front, God is fighting from the back. ஆண்டவரே உங்களுக்கு முன்னால நீங்க செட் பண்ணி வச்சிருந்தா தேவன் உங்களுக்காக அவரே யுத்தம் பண்ணுவார். If you will set God on your forefront, God will fight for you. அவர் சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையது இல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. This war is not yours but it is mine. இந்த யுத்தத்திலே நானே உங்களை வழிநடத்தி செல்லுகிறேன். And I will lead you during this war. கர்த்தரை முன்னால வைக்கிறவங்களுக்கு those who keep the Lord in their forefront பயங்கரமான சவால்கள் எல்லாம் வருது. Great obstructions come in their life. கோலியாத் முன்னால வந்தான்ல. Goliath came forward. அந்த கோலியாத்தை இந்த தாவீது சந்திக்க வேண்டியது இருந்தது. David had to face him. ஏன்னா கர்த்தர் அவ்வளவு வல்லமையாக அவர் செயல்படுகிறார் அவருடைய நாமத்துக்காக. Because God is working so mightily in order to preserve his name. கர்த்தர் முன்னால வச்சா you have to face unimaginable challenges. நினைக்க முடியாத சில சவால்கள் எல்லாம் நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கும். ஆமென்.
சந்திக்க விரும்புகிறோமா? Do you want to face? தானியேல்ன்ற ஒரு தீர்க்கதரிசி வேத புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். ராஜாவுக்கு ஒரு ஒரு சொப்பனம் வந்துச்சு. King Nebuchadnezzar got a dream. Raja and the soppanathinala avan vandu kalangi irukran, and he is distressed about it. Avan and desathile irukra gnanigal periya aatkal kuri solravanga ellarayum kooptu sonnadu neenga yen soppanathiyum sollanum soppanathinudaiya arthathiyum sollanum. He calls the magicians, astrologers and enchanters and tells them Nebuchadnezzar solugira vaarthai to tell the dream and the interpretation. Dream and the interpretation. Ivanga inga kooda irukra and foretellers, soothsayers, enna sollalam josiya kaaranga raja idu ipdi kekka koodadhu appdin sollitte enna sonnanga 2:11 la vaasinga Daniel. What the king asks is Raja too difficult. ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. மாம்சமாய் இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை என்றார்கள். திருப்பியும் அந்த ஃப்ரேஸ் வாசிங்க, எனக்கு தமிழ்ல இப்பதான் கேக்குற. மாம்சமானவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய. மாம்சமானவர்களோட யாரெல்லாம் வாசம் பண்ணியிருக்கா? களிமண்ணில் செஞ்சதான பொம்மை, இதெல்லாம் மாம்சமானவர்களோட எப்படி இருக்குது? ஒன்னா இருக்குது. தி ஐடல்ஸ் ஆர் ஒன் வித் தி பீப்பிள். நான் ஏன் நம்மளா அதை செஞ்சு வச்சிருக்கிறோம்? தி பீப்பிள் ஹேவ் மேட் தம் அண்ட் செட் தம் பிஃபோர் தம். சொப்பனத்தை சொல்லணும்னா, பட் இன் ஆர்டர் டு இன்டர்பிரட் தி விஷன், நோ ஒன் கேன் டெல் இட். மாம்சமானவர்களோட வாசம் பண்ண நீ அங்கே வரணும்னா, இஃப் யூ மஸ்ட் பி தேர், ஓ ஆவி அப்படியே மேலே எழும்பணும். யோர் ஸ்பிரிட் மஸ்ட் ரைஸ் அப். யோவான பார்த்து ஆண்டவர் சொன்னார், இங்கே ஏறி வா. Rise up and come to me. கீழ இருந்துட்டு இந்த சொப்பனத்துக்கு நீ சொப்பனத்தையும் பார்க்க முடியாது, அதனுடைய அர்த்தத்தையும் உன்னால சொல்ல முடியாது. You cannot look at the vision or its interpretation when you are down. இப்போ தானியேலையும் இந்த லிஸ்ட்ல, இந்த ஜோசியர்களுடைய லிஸ்ட்ல வந்தாச்சு. Now Daniel also comes into this list. இவங்க எல்லாரும் இந்த லிஸ்ட்ல வந்ததனால ராஜாவுடைய கட்டளை என்ன? இவங்க எல்லாரும் கழுத்து வெட்டப்பட வேண்டும். Now the king says all these people must be killed. யார் யார் சொப்பனம் சொல்லலையோ, யார் யார் அர்த்தத்தை சொல்லலையோ எல்லாரும் கொல்லப்பட வேண்டும். Those who could not interpret, they must be killed. அந்த நேரத்துல தானியேல் போகிறா. At that time Daniel goes. ராஜா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. Give me time, he says. கொஞ்சம் டைம் கொடுங்க. நம்ம தானியேலை பார்த்து கேட்டிருந்தா எதுக்குப்பா டைம்? We would have asked Daniel, why do you need time? கர்த்தரை ஏற்கனவே செட் பண்ணி வச்சிருக்கிற முன்னால. I have already said the Lord before. கொஞ்சம் தீர்க்கமா போய் அவர்ட்ட என்ன சொப்பனன்றதை கேட்கணும். No, I must go more closer to him and ask. அதுக்காக டைம் வேணும். For that I need. கர்த்தர் என் கூட தான் இருக்கிறாரு. God is already there. அவர் இந்த காரியத்தை பார்த்து கொள்வார். And he is taking care of this. வசனம் என்ன சொல்லுகிறது? 16. தானியேல் ராஜாவினிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். To see the face of God. Seek the face of God. அப்படியாக அவன் விண்ணப்பம் பண்ணி அவன் ஜெபிக்கும் போது என்ன நடந்தது? 19. பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. ராக்காலத்திலே அது எப்படி பார்த்தாரோ, தரிசனத்திலே. He looked at it in a vision. தூங்கும் போது வர்றது சொப்பனம். The thing that comes when you sleep is dream. முழிச்சிருக்கும் போது பார்க்கறது தரிசனம், விஷன். அப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு? உட்கார்ந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் அது அப்படியே ஒரு டிவி ஸ்கிரீன் மாதிரி முன்னால காமிக்கிறாரு. He is sitting and praying and God is bringing it to him. நேபுகாத்நேச்சார் பார்த்த அதே சொப்பனத்தை இங்க தரிசனத்துல ஆண்டவர் காமிக்கிறாரு. The same vision which came to Nebuchadnezzar is shown to him. இவர் யாரு? Who is this? கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். The person who said, I அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. Since he is at my right hand, I will not. நேபுகாத்நேச்சார் அசைக்க பார்த்தா இந்த தானியேலை. Nebuchadnezzar tried to shake him. இது நடக்கலனா தானியேல் அந்த இடத்துல தலை வெட்டப்பட்டு கொல்லப்பட்டிருப்பான். If this did not happen, Daniel would have been executed. கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு அவங்களை அசைக்கிறதுக்கு என்னெல்லாம் வருது பாருங்க. Those who look unto the Lord see how many challenges they are facing. ஓ, இந்த வேளையில இந்த தானியேலுக்கு இந்த சொப்பனத்தினுடைய அர்த்தம் அதுவும் கொடுக்கப்பட்டது. Daniel was given the interpretation for the vision too.
ராஜா கூட அந்த அந்த சொப்பனத்தை மறந்து போயிருக்கலாம். Even the king might have forgotten the vision. அடுத்தனா இது இந்த அர்த்தம் வெளிப்பட்ட உடனே as soon as the interpretation Daniel செய்கிற காரியம் பரலோகத்தின் தேவனுக்கு நன்றி செலுத்துனே. The thing that Daniel does is he thanks the God of heaven. Hallelujah. அது வாசிங்க, தொடர்ந்து அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். ஸ்தோத்தரித்தான். இன்றைக்கி நிறைய நேரத்தில் நம்ம ஜபங்களுக்கு பதில் கிடைச்ச உடனே when we receive the answers for our prayers அப்படியே போயிடுறது. We just proceed. ஆனா ஸ்தோத்தரித்தான். But Daniel என்னெல்லாம் சொல்லி ஸ்தோத்தரித்தான். With what and all he thanked. தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சதா காலங்களிலும் ஆமென். ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. ஆமா, நேரம் எடுத்து ஸ்தோத்திரம் பண்றார். He takes time and thanks. காரியம் முடிஞ்சிருச்சின்னு போகல, எழும்பி போகல. The issue was over, he did not go. இவர் கர்த்தரை எப்பவும் முன்னால செட் பண்ணி வச்சிருக்கிறார். Because he has always set the Lord before. அதனால ஆண்டவருக்கு thanks பண்றதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறார். And hence he is sitting there to thank the Lord. ஆண்டவரை ஏற்கனவே முன்னால செட் பண்ணி வச்சிருக்கிறார். Already he has set the Lord before. அவரை மகிமை படுத்துறதுக்கு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு. He is sitting there to take. இதோட ஜெப நேரம் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்களா? You think that the prayer time has ended like this? இன்னும் ஆண்டவரை கொண்டாடி சில பாட்டு பாடி இருப்பார். Sing more songs unto the Lord. அவரை மகிமை படுத்தி இருப்பார். Glorify him. சந்தோஷமா நிறைவா அடுத்த நாள் காலையில ஆரியோக் அப்படின்ற அந்த ராஜாவினுடைய அட்டெண்டர், எப்பா அர்த்தம் தெரியும்பா அப்படின்னு போகல, நான் ஆண்டவரை எனக்கு முன்னால் வச்சிருக்கிறேன், அவர் கொடுத்துருக்கிறார் போனார். ராஜாவுக்கு ஓரளவுக்கு என்ன மாத்திரம்தான் தெரியும், சொப்பனை மாத்திரம்தான் தெரியும், ஆனால் கர்த்தரை தனக்கு முன்பாக நிறுத்தியவனுக்கு சொப்பனமும் தெரியும் அர்த்தமும் தெரியும். Nebuchadnezzar only knew the brief overview of the dream. Amen. But Daniel knew the whole of it. அத குடுக்குறது சர்வவல்லவர். Person who revealed it to him is the சர்வவல்லமையுள்ள நம்முடைய தேவன். சாமானிய மக்களுக்கு இல்லாத ஒரு விசேஷித்த ஞானம் கிருபையை அவரை பார்க்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு அதை தருகிறார். He gives special wisdom to the people who look unto him. அவருடைய பிள்ளைகள் to his children. அதை பெற்றுக்கொள்ளுங்கள். You children of God receive it. இந்த ஆசீர்வாதம் உங்களுடையது. This blessing is yours. கர்த்தரை பார்க்கிறவர்களுக்கு உரிய ஆசீர்வாதம். The blessing for those who look unto the Lord. மறைபொருள் வெளிப்பட்டது. The thing that was in secret was known. சிங்கத்தை கொல்ல முடிஞ்சது. He was able to kill the lion and the bear. ஒரு கோலியாத்தை கொல்ல முடிஞ்சது. And the Philistine. கர்த்தர் முன்னால இருக்கிறார். God is before us. இவ்வளவு ஆளை கொன்னது எங்க ஒரு சவுலை கொல்ல முடியாதா? Was he, can he not kill Saul for that reason? சவுல் என்ன சிங்கத்தை விட அவ்வளவு பயங்கரமான ஆளா? Is Saul more mightier than the lion? ஆனா தாவீது சொன்னது என்ன? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல நான் கை போட மாட்டேன். David said I will not place my hand on. ஈஸியா கொன்றிருக்கலாம் சவுலை. Could have easily killed. ஈஸியா அடிச்சிருக்கலாம். இல்ல இல்ல, நானும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், அவரும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். Both of us are anointed. என் பட்டயத்தை அதுக்கு நீட்ட மாட்டேன். ஏன்? கர்த்தரை எனக்கு முன்னால் வச்சிருக்கிறேன். கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் வழி நடத்துவார், கர்த்தர் நேர்த்தியாக கொண்டு போவார். ஸ்தோத்ரம். அடுத்தது வாசிங்க, நான் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 16 வருவோம், 9 வசனம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களிகூர்ந்தது, களிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். மாம்சமும் எல்லாமே அவருடைய சமூகத்துல நம்பிக்கையோட தங்கி இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மை க்ளோரி ரிஜாய்சஸ். ரீட் இட் இன் இங்கிலீஷ், தி சேம் வெர்ஸ். My heart is glad and my tongue rejoices. My tongue rejoices. அப்படினா என்ன அர்த்தம்? பாட்டு பாடுறாருன்னு அர்த்தம். Tongue rejoices. நான் ராஜாவை குறித்து பாடும்போது என் நாவு, சில வேளையில் வார்த்தையாக அது கொப்பளிச்சுட்டு வெளியில் வரும் இயேசுவின் நாமத்தினால. Sometimes it will come out as words. Adavida aduk adutha level or ragathoda adu varum paata varum adu. Next level is it comes out as a song. En rajave kurithu naan paadumbodhu. When I sing about my God. Oh, avarku yetra paadal. Song that is pleasing to him. Kathara ungalku munnala vechirunda. When you keep the Lord before you.
ஒரு பாடல் வரும். A song will come for you. Amen. There should be a song on your tongue. ஒரு பாடல் உங்கள்கிட்ட இருக்க வேண்டும். இயேசுவே, நான் உங்களை முன்னால் வச்சிருக்கிறேன் ஆண்டவரே. Lord, I have kept you before me. ஒரு தேவ ஊழியக்காரர் சொன்னார். Man of God. நைட்டில் படுக்கும்போது பைபிள் வாசிட்டு ஜோம் பண்ணிட்டு அல்லாட்டி குடும்ப ஜபம் பண்ணிட்டு படுங்க. காலையில் எழும்பும்போது ஒரு பாட்டோட எழும்புவீங்க. ஆமென். இது இல்லைனா ஏதாவது ஒரு பேய் சொப்பனத்தோடு எழும்ப வேண்டியது இருக்கும். ஆமென். தேவன் நல்லவர். பேய் சொப்பனத்தை நான் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஏன் அவனை இயேசு சிலுவையில் காலின் கீழாக நசுக்கி போட்டார். ஹல்லேலூயா. பேய்க்கு வசனம் இருக்கிற இடத்துல இடம் கிடையாது. ஜெபம் இருக்கிற இடத்துல இடம் கிடையாது. அவன் பக்கத்தில் கூட வந்து நிற்க முடியாது. ஏதாவது கிரியை செஞ்சு பார்க்கலாம், முடியாது. பக்கத்தில் வர முடியாது, தொட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை தேவ வல்லமை. ஆகவே நான் களி கூறுகிறேன். ஐ ரிஜாய்ஸ். நம்பிக்கையோடே நான் அவரிடத்துல தங்கியிருப்பேன். 10வது வசனம். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடி, உம்முடைய பரிசுத்தவான்களை அழிவை காண. அழிவை காண. ஆண்டவரே, பாதாளத்தில் என்னை போட்டு நீங்கள் என்னை வதைக்க மாட்டீங்க. உம்முடைய பரிசுத்தவானே அழிவை காண விட்டீர். இது பின்னாட்களில் யாரை குறிக்கிறது இந்த வசனம்? இயேசுவை குறிக்கிறது. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். இயேசு உயிர்த்தெழுந்து பாதாளத்தில் இருக்கிற ஆத்துமாக்களுக்கு போய் அவர் சுவிசேஷம் சொன்னார். பிதா என்ன சொன்னார்? நீ சுவிசேஷம் சொன்னது போதும், இந்த தாழ்ந்த பாதாளத்தில் இருக்கிறவங்க உம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அதனால் நீர் வந்துவிடும். கொஞ்ச நேரம்தான் அந்த பாதாளம். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண விட்டீர். அப்படின்னு தான் சொல்லிட்டு இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் இயேசு பிதாவை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. பரிபூர்ண ஆனந்தமும். வலது பார்சத்தில் யார் இருக்கா? பிதாவினுடைய வலது பார்சத்தில் இயேசு இருக்கிறார். இருக்கீங்களா? நீங்கள் இங்கே இருக்கீங்களா? அப்போ இயேசு என்ன சொல்கிறாரு? உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. நான் என்ன அனுபவிக்கிற ஆண்டவரே? நித்திய பேரின்பத்தை. ஐ எம் என்ஜாயிங் இட்டர்னல் பிளஷர்ஸ். தேர் இஸ் ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய் பிஃபோர் யூ. உன்னதங்களிலே குடியிருக்கும்படியாக அவர் நமக்கு ஒரு இடத்தை அவர் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். நம்ம தேவன் prepared for us a place for us to dwell on high. நேசர் விரும்புகிற பாடல்களை பாடுவோம். Sing songs which are pleasing to him. அவருக்கு என்ன சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறதோ, உங்களுக்கு அவரை பார்த்து பாடும்போது என்ன என்ன காரியம் சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறதோ, whatever gives joy to him, அதை உணர்ந்து பாடுங்க. Do it with all your heart. உணர்ந்து அவரை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் ஜோம் பண்ணுவோம் இந்த நேரத்தில். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அது எனக்குரியது. கரங்களை உயர்த்தி, வலது கரங்களை உயர்த்தி. ஒரு தாவீது ஆடுகளை மேய்க்கிறவன். கரடி வந்துருச்சு, ஒரு தடவை சிங்கம் வந்துருச்சு. கரடி வாயிலிருந்து ஆட்டை எடுத்தா அந்த கரடி தாவீதை தாக்குறதுக்கு வருது. தாவீதுக்கு ஒரு நம்பிக்கை. நான் தொடர்ந்து நோக்கி பார்க்கிற என் தெய்வம் என்னை இந்த கரடிக்கு சிங்கத்துக்கு தப்புவிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கரடிக்கு தப்புவித்தவர். ஹல்லேலூயா. சிங்கத்துக்கு தப்புவித்தவர். கோலியாத்தை மேற்கொள்ள
அவனை ஜெயிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய வாயிலிருந்து வருகிற பாடல் துதிப்பாடல், என் வாயிலிருந்து வருகிற பாடல் ஸ்தோத்திர பாடல், நன்றியின் பாடல். It's a song of praise. It's a song of thanksgiving. It's the song of glory unto the Lord. Rabba Shibalanandarudurumaramarama. Kathirukullaga magilchiyaiyirpade ennudaiya balan. என்னுடைய பெலன். ஹாலலூயா, ஹாலலூயா. உங்கள் கிருபையினாலே நிரம்பி நிரம்பி இருப்பதே. ஹாலலூயா, ஓ ஹாலலூயா. லெட் தேர் பி ஜாய்ஃபுல் சிங்கிங், லெட் தேர் பி ஜாய்ஃபுல் சிங்கிங். ஆனந்த பாடல்களை அவர் நம்மை பாட வைக்கிறார். சந்தோஷமாக இருக்கிறவன் சங்கீதம் பாட கடவன். சில வருத்தங்கள் வேதனைகள் இருந்தால் ஜபம் பண்ண கடவன். ஹல்லேலூயா. எங்கள் துக்கங்களை எல்லாவற்றையும் நீர் ஆனந்த களிப்பாக மாற்றிவிட்டீரே ஆண்டவரே. நீர் நல்லவர். ஹல்லேலூயா. என்னை அனாதையாய் விடுகிற தேவன் இல்லை. ஒரு நாளும் நீர் என்னை அனாதையாய் விட்டதில்லை ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அனாதி தேவன் என்னுடைய அடைக்கலமாய் இருக்கிறீர். உம்முடைய நித்திய புயங்கள் எனக்கு ஆதாரமாய் இருக்கிறது. உம்மை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். உம்மை வைத்து நோக்குகிறேன். உம்முடைய வசனங்களை வைத்து நோக்குகிறேன். உம்முடைய மகத்துவங்களை வைத்து நோக்குகிறேன். ஹல்லேலூயா. எழும்பி நிற்போமா இந்த வேளையில. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாயவின் மீனால் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி நிலை ஏகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாழான மண்ணிடுகள் யாவும் ஆதி நிலை ஏகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாராட மண்பீடுகள் யாவும் பாராளும் பிந்தன் மறையாகும். சீர்வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை தீரும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்க மாட்டானே ஆண்டவரே. யாக்கோபின் தேவன் எனக்கு துணையே. இந்த சரணத்தை பாடும்போது நம்ம கட்டிட நிதி காணிக்கை நம்ம ஆண்டவருக்கு கொடுப்போம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கிவ் அ கிளாப் ஆஃபரிங் டு க்ளோரிஃபை த லார்ட். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மார்பில் சுகீப். யாக்கோபு நடுங்கிடுவானோ. கெட் த மைக் ரைட் ஃபார் த சிங்கிங் வே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மார்பில் சுகிப்போ. பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவர் அருள்வார். சிதறாத மனமும் பரிசாக தேவர் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும்,
நபருக்கு நேராக ஓடுகிற இந்த பொல்லாத ஓட்டத்தை இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்குகிறோம், முறியடிக்கிறோம். குடும்பங்களில் பரிசுத்தம் காணப்படட்டும். ஒவ்வொரு குடும்பமும் உமக்குள்ளாக கட்டப்படட்டும். பிரிந்திருக்கிற குடும்பம் இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்கள் ஒன்றாக சேரட்டும். தேவ சமாதானம், தேவ வல்லமை இதை செய்யும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. நிறைய திருமணங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய ஈசாக்குகள், ரெபேக்கால்கள் ஒன்றாக சேர்க்கப்படுவார்களாக. உம்முடைய மனவாட்டி உம்மோடு கூட சேர்க்கப்படுகிற நாள் வந்திருக்கிறதப்பா. எத்தனை மகத்தான சிலாக்கியத்தை நீர் எங்களுக்கு அருளி செய்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எப்பொழுதும் எங்களோடு கூட தங்கியிருந்து உம்முடைய மகிழ்ச்சியினாலே எங்களை நிரப்பி இருக்கிறீர். கோடா கோடி ஸ்தோத்திரங்கள். ஆகாய விண்மீனால் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனால் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஒரு தடவை கூட எங்களுக்கு பெருக்கத்தை வச்சிருக்கீங்க. ஆகாய விண்மீனால் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரம். May the love of God the Father, the grace of the Lord Jesus, and the fellowship of the Holy Spirit be with you all now until we meet you again. புதிய ஆத்துமாக்கள் முன்பாக வாருங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க காத்திருக்கிறோம். ஞானஸ்தனம் எடுக்காதவர்கள் ஞானஸ்தன வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள். கீழே நமக்காக மேரேஜ் செஷன்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. மேரேஜ் செஷனில் கலந்து கொள்ளுங்கள். கீழே போங்கள். உங்களுக்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இன்று மாலை நமக்கு வழக்கம் போல் 6:30 வேத பாட வகுப்பு இருக்கிறது. தவறாமல் எல்லாம் யாவரும் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அடுத்த ஆராதனை ஒரு சில நேரங்களில் ஆரம்பமாகும்.